இப்போது .com வழங்கும் டாப் 10 செய்திகள். வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. மத்திய அரசின் உதய திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டால் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது தெரிந்தும் தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று திமுக சொல்வது சரியா என்று மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். அமேசான் போன்ற ஆன்லைன் சந்தைகளில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமியின் சமூக சமத்துவ படை கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஓர் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எகிப்து விமானத்தை கடத்தியவர் சைப்ரஸில் விமானத்தை தரையிறக்க சொன்னதற்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள அவருடைய காதலியை பார்க்க விரும்பியதுதான் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமார் 1984 நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் திட்டமிடப்படாத கலவரம் என்று சொன்னதற்கு அவருடைய சக மாணவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மே 16 தேர்தலில் 2 ஊழல் மத யானைகளையும் வீழ்த்தி காட்டுவேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சவால் விட்டுள்ளார். மத்திய அரசு உத்தரகாண்டில் ஆட்சியை கலைத்தது தவறு என்று தெரிவித்த உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமையன்று காங்கிரஸ் முதல்வர் ஹரீஷ் ராவத் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரகாண்டை போன்று டெல்லியிலும் ஆட்சியை கவிழ்க்க மோடி அரசாங்கம் சதித்திட்டம் தீட்டுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து விடப்படவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிரபாத் சிங், தீபக் ஜெய்ஸ்வால் போன்ற செய்தியாளர்கள் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டது மனித உரிமை மீறல் என்று மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளன. செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க இப்போது .com.